சோழபூமியில் ஒரு கருணன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு இந்த மாடு கிட்டத்தட்ட முன்னையோட பேர் தான் காளி அசுர கிட்டத்தட்ட அசுரகாளிங்கிற பேர் வந்து இந்த காளைக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக போது பொருந்தும் இவரோட பேர் தான் தௌலத்து தௌலத் புதுசாக வாங்கியிருக்கேன் இன்னும் பேர்னு இவரோட பேர் தான் கருப்பன் 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 இவர் ஒரு எண்பது வாடி ஒத்துருக்கேன் எண்பது வாடி ஒத்துருக்கேன் எல்லாரோட பேர் தான் சின்ன கருப்பன் இவர் ஒரே ஒரு களை மட்டும் எவ்வளவு பேர் அதை கொடுத்துரு வேணாம் அப்படி இப்படி நாங்கள் அதெல்லாம் வேணாம் நான் முதல் முறையாக வாங்கின கலை எனக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அது குறைஞ்சது ஒரு பத்து வாடிகளுக்கு மேல புடிமாடாவே ஆச்சு பத்து திருச்சி கொட்டப்பட்டு பழனியில் அண்ணன்ட்ட ஃப்ரெண்டு மூலியமாக அவருக்கு அண்ணன் கொடுத்துட்டு அவர்கிட்ட போய் இப்ப சிறப்பான முறையில் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக ஒரு அண்ணனுக்கு ரொம்ப ஒரு பேர் எடுத்து கொடுத்த கலையாக இருக்குது நம்ம கலையாக இருக்குது நமக்கு வந்து ஒரு படபடப்பாகவே இருக்கும் நம்ம காலையை முடித்து அடைச்சி பிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியே கிடைக்கும் ஒரு கிக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதுங்க அந்த கிக்கு கண்டிப்பாங்க அந்த ஒரு செகண்ட் நம்ம கதவை திறக்கும்போது உள்ள கொண்டு போகும்போது ஆடியன்ஸ் அங்கே பிடிக்கிறாங்க நிற்பாங்க நம்ம உள்ள போகும்போது ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அது ஒரு கிக்கு சொல்ல முடியாத கிக்குங்க வணக்கம் நம்பி டி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழையூர் மேலப்பளூர் அதான் அரியலூர் மாவட்டம் கீழையூர் மேலப்பளூருக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோழர்களோட இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஊர் தான் அந்த பளூர்ன்ற ஒரு ஊர் அதில் வந்து ஒரு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு இரட்டை கோயில் ஒன்று இருக்குது மேலாப்பூரில் ஒரு கோயில் கீரியூரில் ஒரு கோயில்னு இருக்குது அதில் வந்து பழுவேட்டையர்கள் ஆண்ட ஊர் தான் அந்த ஊர் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான காளைகள் இருக்குது ஒரு காலக்கட்டத்தில் ஒரு முந்நூறு நானூறு காளைகள் கூட இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூறு காளைகள் இருக்குது நம்ம ஊரில் அந்த நூறு காளைகளில் ஒரு தலை சிறந்த காளைகள் நிறைய காளைகள் இருக்குது அதில் ஒரு காளை கட்டு தான் அதோட ஒரு காளை கட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் சொல்லுங்கள் இந்த மாதிரி காளை வளர்க்குறதுல உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குது சொல்ல போனால் நான் காலை வளர்க்குறதுல ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தான் எனக்கு காலை வளர்க்குறது ஆசை வந்துச்சு ஜல்லிக்கட்டு அப்போ தான் போட்டி தடைப்பட்டு ஜல்லிக்கட்டு நடக்க ஆரம்பிச்சிது அப்போதுலேருந்து எனக்கு காலை வளர்க்கணும் ஆசை அப்போதைக்கு இந்த திருட்டுத்தனமான வேடிக்கைலாம் நடத்துவாங்க அதில் பார்க்குறதுக்கு தெரியாதனமாக போகிறது வீட்டுக்கு தெரியாமல் வீட்டில் ஆர்வமாக இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாமல் போவேன் திட்டுவாங்க இந்த மாதிரி மாடு மட்டிறோம் அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை இருந்தாலும் அப்படி போனேன் அப்படி பார்க்கும்போது அந்த காளைகளை வளர்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை காலை வளர்க்கணும் நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு எங்கள் அப்பார்ட்ட கேட்டேன் முதல் முறையாக அவர் கண்டு வாங்கி கொடுத்தாரு வாங்கி நல்லபடியாக வளர்த்தோம் வளர்த்து சூப்பராக வந்துச்சு நல்லா வந்துக்கிட்டு இருந்தது இடையில கொஞ்சம் சூழ்நிலையால் அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல காலை தொடர்ந்தாப்பில பிடிமாடாகிட்டே இருந்துச்சு எவ்வளோ புடி மாடாகணும் நாங்கள் ஆனால் வச்சு ஓட்டிக்கிட்டு தான் இருந்தேன் எவ்வளோ பேர் அதை கொடுத்துரு வேணாம் அப்படி இப்படி நாங்கள் அதெல்லாம் வேணாம் நான் முதல் முறையாக வாங்கின காலை எனக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருந்தேன் வளர்த்துக்கிட்டு இருந்தபோது திருப்பி அப்படியே இருந்ததுனால நான் திருப்பி வந்து நான் வந்து அந்த காலையை திருப்பி பயிற்சி கொடுத்து அவுக்க ஆரம்பித்தேன் ஒரு ஊரில் மாதாக்கோட்டை வேடிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டை வேடிக்கை அப்போது அங்கே வந்து வேடிக்கைன்னு நம்ம ஊரில் யாருக்குமே தெரியாது நாங்கள் போய் ஃபஸ்ட்டு போகலாம் நான் வந்து பசங்கள்கிட்ட முடிவு பண்ணி டோக்கனே கிடைக்கல கையில் ஏற்றிட்டு போயிட்டோம் காலையை ஏற்றிட்டு போயிட்டு அங்கே அவுற்ற டோக்கன் அங்கே போய் ஃப்ரெண்டு மூலயமா வாங்கிட்டோம் வாங்கி அவு ஓகே வாங்கி ஊற்றுட்டு காலைல பதினோரு மணிக்கு அட்டியில் போட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு தான் அங்கே மாடு அவுத்தேன் அவ்வளோ தூரம் போராட் முயற்சி பண்ணி அங்கே ஆனால் அவுத்தேன் அங்கே சிறப்பாக பண்ணாப்புல நல்ல ஒரு வெற்றி பரி நல்ல ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு வெற்றிபட்டுருக்கும் அது குறைஞ்சது ஒரு பத்து வாடிகளுக்கு மேலே புடிமாடாவே ஆச்சு பத்து வாடிகளுக்கு பத்து வடிக்கல இருந்து தொடர்ந்தாப்லே பத்து வாடிக்கு மேலே புடிமாடாவே ஆச்சு நான் இருந்தாலும் அதை விற்கிறதுக்கு எனக்கு தோணலை நம்ம முதல் முறையாக வாங்கின காலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கி வளர்த்து சிறப்பான முறையில் அதுக்கப்புறம் எனக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு நல்லா பண்ணிச்சு நல்லா பண்ணிச்சு திருப்பி அப்புறம் ஒரு சூழ்நிலையில் அது கொஞ்சம் கொடுத்துட்டேன் அவர் திருச்சி கொட்டப்பட்டு பழனியில் அண்ணன்ட்ட ஃப்ரெண்டு மூலிமா அவருக்கு அண்ணன்ட்ட கொடுத்துட்டேன் அவர்கிட்ட போய் இப்போ சிறப்பான முறையில் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக ஒரு அண்ணனுக்கு ரொம்ப ஒரு பேர் எடுத்து கொடுத்த கலையாக இருக்குது எடுத்து கலையாக இருக்குது இன்னும் சிறப்பாக வளர்க்குற மாதிரி இருக்குதுங்க அது ரொம்ப நல்லபடியாக இருக்குது அண்ணன்ட்ட இந்த மாதிரியே நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த காலைகள்லாம் வாங்கும் போது என்ன நினச்சி வாங்குவீங்க என்ன நினச்சி நினச்சி வாங்க எப்படி போனான்னு பார்த்தோம் ஓகே எனக்கு வந்து நம்ம அவர் அந்த காலையை கொடுத்ததுக்கப்புறம் அவரை மாதிரியே அந்த காலை மாதிரியே ஒரு காலை வாங்கினேன் அவரை மாதிரியே இருக்கிறனால நான் வாங்கிட்டு வந்து அவரையும் வளர்த்தேன் அவர் போக்கில் போனார் நல்லபடியாக சிறப்பாக வாடியில் என்ன தலையை சுழித்து அவர் பாட்டில் சூப்பராக வருவார் அதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி ரெண்டு காளைகள் வாங்கினோம் மொத்தம் நம்ம கிட்ட இப்போ ஆறு காளைகள் கணக்கு நான் ஆறு காலை இருக்கு வச்சுருக்கேன் இருக்குது இந்த ஆறு காலைக்கும் பராமரிப்பு செவ்வளோ எவ்வளோ ஆகும் செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் மாதம் ஒரு ரூபா தீவன செலவுக்கு மட்டும் மற்றபடி நமக்கு வயல்வெளி அப்பா வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் சும்மாவே போட்டார் மாடு இது வந்து என்ன தான் நம்ம வந்து சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு அம்மா அப்பாவை ஊட்டி விட்டாலும் நம்ம கையில அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி வராது அது மாதிரி வந்து காலை உளுக்கு என்னதான் நம்ம தீவனம் போட்டாலும் அதுவா மேஞ்சாதான் அதுக்கு ஒரு எனர்ஜி ஏக்கர் தீவனம் அது போடுலாவே ஃபுல்லாவே இந்த இதுல ஃபுல்லாவே அப்பா ஒரு ரெண்டு ஏக்கர் எனக்காவே சும்மா போட்டாரு சும்மா போட்டாரு சும்மா போட்டா நீ மாடு கட்டிக்கோ இது பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு ஏக்கர் சும்மாவே போட்டார் பா ரெண்டு ஏக்கருமே பொதுக்கி மாடு அதுவாக உங்களுக்காக நான் கட்டி கட்டிங்கிறதுக்காக போட்டார் ரொம்பவே சூப்பரான விஷயம் இந்த மாதிரியே உங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி பண்ணணுன்னு தோணுண்ணா எனக்கு இந்த மரம் இருக்கணும்னு தோணுது ஜல்லிக்கட்டில் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்த சொல்லுவீங்க என்ன விஷயத்த சொல்லணுங்களா ஜல்லிக்கட்டில் எனக்கு முடிஞ்சு ஃபுல்லாகவே எனக்கு ஜல்லிக்கட்டு தான் இந்த ஒரு ஜனவரியிலேருந்து மா ஆறு மாதம் மே மாதம் வரலாம் எனக்கு ஜல்லிக்கட்டு தான் அந்த வரையிலையும் அதில் வேலைக்கு வந்து லோக்கல்லே வேலைக்கு போயிட்டு மாட்டுவோளுக்கு தீவனம் எடுக்கிறதுக்கு மட்டும் வேலைக்கு போவேன் மற்றபடி ஜல்லிக்கட்டு தான் நமக்கு ஃபுல்லாகவே ஜல்லிக்கட்டு தான் எனக்கு ஃபுல்லாக காலைகள் இன்னும் ஒரு இப்போ ஆறு காலம் இருக்குது இன்னும் ரெண்டு காலம் வாங்கலான்னு ஆசை வீட்டில் கொஞ்சம் சரி போதும் இருக்கட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு பாட்டி வச்சுருக்காங்க அதுக்காக இருக்கும் இருக்காங்க இப்போ ஒரு ஒரு காலையும் எங்கெங்கே வாங்கினது ஒரு ஒரு காலையும் ஒரு காலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது இந்த அருங்கால்பாளையத்தில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு காலை அருங்காள் பாளையத்தில் திருப்பி ரெண்டு பார்த்தீங்கன்னா பொய்யூரில் ஒரு காலை வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கர்ணன் வந்து இந்த பின்னாடி பார்த்தீங்களா இவர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை உளுந்தூர் உளுந்தூர்பேட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்டு மூலியமாக மனத்தாவத்தில் ஃப்ரெண்டு இருக்குது மணி காணிக்கும் அப்படின்னு இருக்காங்க அவங்க மூலியமாக நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த காலை அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் அவர் ஒருத்தர் கருப்பூரில் வாங்கினது கற்பூர் கருப்பூரில் ஒருத்தர் வாங்கினார் சின்னவர் இப்போ இப்போ புதுசாக ஒன்று மல்லூரில் ஒரு காலை வாங்கினேன் மல்லூரில் மொத்தம் ஒரு ஒரு காலைக்கும் பேர் என்ன வச்சிருக்கீங்க ஆறு காலை ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தவர் வந்து கொட்டப்பட்டு பழனிட்டு கொடுத்தவர் வந்து கரிகாலம் கரிகை தான் நமக்கு என்றைக்கும் பெஸ்ட்டு பேராக்கி விட்டுட்டு போனார் அடுத்து பார்த்திங்கன்னா அசுரகாளி அவர் போக்கில் தலை சுழித்து ஒரு வாப்பில் அவர் எல்லாம் சிறப்பாக தான் கடைசியாக இப்போ ரெண்டு பட்டியில் பிடி கொடுத்துட்டாரு அதனாலையும் இருந்தாலும் நமக்கு விற்க மனது தோணலை ஓகே நம்ம பிள்ள தானே ஒன்றும் இல்லை இருக்கட்டும் அப்படின்னு அவரையும் வச்சுருக்கேன் திருப்பி இப்போது திருப்பி ஒரு கர்ணன் இருக்காப்புல அவர் இன்னும் கொஞ்சம் மாடு சிறப்பாக பண்ணுவார் சின்ன கருப்பு அவர் நம்ம லோக்கல் வாடியில் கிளிவரி மேலே பள்ளூர் வேடிக்கையில் இருக்கும்போது போது அதில் ஊற்றிருக்கேன் ஒரு வாடி மட்டும் ஊற்றிருக்கேன் சூப்பராக இருந்தாப்புல அவர் இருக்கார் இன்னொருத்தர் கருப்பன் இருக்காப்புல அவர் வந்து ஒரு எண்பது வாடி பக்கம் ஊற்றிருக்கேன் எண்பது எண்பது வாடி பக்கம் சூப்பராக தலையை தூக்கி வருவாப்புல அப்புறம் இன்னொன்று கண் அவர் தௌலத்துங்கிற ஒரு புதுசாக வாங்கியிருக்கேன் இன்னும் அடைக்கலை புதுசாக மாமா மச்சன்தான் பேர் வச்சான் சரி வகி மச்சான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அவர் புதுசாக வச்சிருக்கேன் இன்னும் அடைக்கலை அடைக்கல அடைக்கல இந்த மாதிரியே இவ்வளோ வேடிக்கைகள் கண்டுருக்கீங்க கிட்டத்தட்ட உங்கள் களை இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்து கண்டு வாங்கினதுலேருந்து இவ்வளோ நாள் எவ்வளோ ஜல்லிக்கட்டு போயிருப்பீங்க மாட அடைக்கிறதுக்காக மாடை அடைக்கிறதுக்காகங்களா சொல்லப்போனால் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஒன் இயர் வெளிநாட்டில் இருந்தேன் அதுலேருந்து வந்து ஜல்லிக்கட்டு தான் எந்த ஒரு வேடிக்கைனாலும் ஜல்லிக்கட்டு போயிடுவேன் வேறு வேலையே இருக்காது என்ன வேலை இருந்தாலும் விவசாயம்லாம் பார்ப்பேன் விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு அன்றைக்கி ஜல்லிக்கட்டா அன்றைக்கி ஜல்லிக்கட்டு தான் நமக்கு முதல் வேலை ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு தான் நமக்கு முதல் வேலை களம்தான் எந்த ஒரு ஆனால் போயிட்டு நான் வாடிகளை சிறப்பாக நமக்கு தெரிஞ்ச மாட்டுந்தான் அவுத்து கொடுப்பேன் இல்லைனாக்க அந்த மாடி பார்த்தீங்கன்னா அந்த மாடு திருச்சு விடுவாங்க பார்த்திங்களா அதில் தான் கீழே நிற்பேன் எனக்கு அந்த இதில் மாடு திரிச்சு போகும்போது அதை பார்த்தா ஒரு சந்தோஷம் அவுத்த தான் இப்பேன் பிடிக்கிறவங்க பிடிக்கிறது அதெல்லாம் பார்க்க மாட்டேன் எனக்கு மாடு திருச்சி வெளியில போகும் பார்த்தீங்களா அதுல தான் நான் நின்று ஆமா அது ஒரு தனி சந்தோஷம் நம்ம ஒரு வீடியோ விட்டுருந்தோம் அந்த அந்த தருணத்தை பார்க்கறதுக்கு எல்லா தலையிலும் முடியாது ஆமாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மேல போய் அங்கே அந்த கீழே என்ன பார்க்கறது அது ஒரு தனி சந்தோஷம் நான் அதை பார்த்துக்கிட்டுதான் நான் கீழ குந்திக்க குந்திக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் யார் தெரிஞ்ச மாடு வருதா நல்லா எப்படி போகுது எப்படி போகுன்னு பாத்துக்கிட்டு இருப்பேன் அதான் இந்த மாதிரியே கிட்டத்தட்ட இப்ப சொன்னீங்க நம்மளுக்கு புதுசு அது எங்கெங்கே அடைச்சிச்சு மறை கர்ணனை கேட்குறீங்களா கர்ண கர்ணன் பார்த்தனா சிலு சில்லக்குடி சில்லக்குடி அடுத்து நம்ம ஊர் வேடிக்கை கீழே வேடிக்கை அடுத்தது குமலூர் குமுளூர் இந்த மூணு வேடிக்கையில் அடுத்தோம் மூணு வேடிக்கலையும் சிறப்பாக பண்ணார் தரமாக பண்ணார் ஆனால் மூணு வேடிக்கைங்கிறது என்னமோ முன்னூறு வேடிக்கை அடைச்ச மாதிரி எக்கச்சக்கமான பேர் இதுக்கு மேலே ரொம்ப சந்தோஷம் ஆனால் வீட்டில் குழந்த மாதிரி வீட்டில் வீட்டில் குழந்த மாதிரி தான் அவள் துட்டுருவேன் அவர் பாட்டில் மேய்ஞ்சிட்டு வருவாப்பில் அவருக்கா தண்ணி தாங்க எடுத்தினா வீட்டுட்டு வந்துடுவாப்புல தண்ணியை குடிச்சிட்டு அவர் பாட்டில் நின்றுக்குவாப்பில் அந்த ஒரு பிரச்சனை இல்லை ரொம்ப ரொம்ப ஏதோ கேட்குறாங்க எல்லாம் விலைக்கெலாம் கேட்குறாங்க இருந்தாலும் இது குழந்த மாதிரி இருக்குது வீட்டில் ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க பதுவுசா இருக்குது அப்படி இப்படிவாங்க இது உண்மையிலேயே ரொம்ப பதுவுசாக எந்த ஒரு சேட்டையும் பண்ணுறதில்ல அவர் பாட்டில் இருப்பாப்ல தீனி போட்டால் திம்பாப்பில்ல இல்லைனா நம்மளை காற்று சவுண்டு விடுவாப்பில்ல தீனியை போட்டோம்னா சாப்பிட்டா ஒரு பாட்டில் இருப்பாப்ல அது ரொம்ப இந்த ரெண்டு ஏக்கர்லையும் அவுட் தான் ரெண்டு ஏக்கர்லையும் தான் ரெண்டு ஏக்கருமே அப்பா சும்மா போட்டு அதில் தான் தினைக்கும் கட்டிடுறது ஆறு கலைகளையும் அதில் கட்டுவேன் மேய்ச்சி கட்டுவாங்க திருப்பி நிழலுக்கு எழுத்து தண்ணி காட்டி வச்சுட்டு திருப்பி சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே வந்து ஆறு மணிக்கு திருப்பி கட்டுவேன் இவருக்கு நம்ப இப்போ கொட்டப்பட்டு பழனி வேலை நான் கொடுத்தேன்றீங்க கிட்டத்தட்ட அந்த காலம் வந்து பிடிப்படாத காலத்துலலாம் கொடுக்காமலே இருந்தீங்க டக்குன்னு நல்லா வந்துடுச்சு அப்படிங்கும்போது கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த மனதில் கஷ்டமாச்சு தம்பி ரொம்ப அழுதுட்டான் அழுதுட்டான் எனக்கு நான் பேசிட்டேன் பேசி முடிச்சு பேசும்போதெல்லாம் எனக்கு தெரியல பேசி முடித்தோடனே ரொம்ப அப்படியே மனசெலாம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறது சரி இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட சூழ்நிலை இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் நம்ம பிள்ளை நம்மளால் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு கொடுத்தேன் சூப்பராக சிறப்பாக அவர்கிட்ட இருக்காண்ணா அண்ணன்ட்ட இன்ன வரைக்குமே அது எப்போ போனாலும் பட்டியில் பார்க்கலாம் ஆனால் ஒரு எல்லா கலையும் வச்சுருக்கதோட இந்த கலையை ஒரு சிறப்பாக தான் வச்சிருக்கா அவ்வளோ கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் ஒரு டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கும் விற்காம அவர் அவரோட பிள்ளைய மாதிரி உங்கள் பிள்ளைய அவர் வாங்கிட்டு போய் பாதுகாப்பாக வச்சிருக்கா அப்பா வச்சுருக்காரு நல்லபடி மாதிரி தான் கண்டிப்பாக அது மாதிரி இருந்தால் ஓகே நமக்கு சந்தோஷம் தான் அது நல்லாயிருக்கு நான் ஏன்னா இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு போகிறதுக்கு செலவாகுது போகிறது வருதுங்கிறீங்க எத்தனை பேர் நீங்கள் பசங்க போவீங்க நாங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஒரு அஞ்சு ஆறு பேர் பக்கம் தான் ஆட்டோவில் போவோம் மாட்டுக்கு இடைஞ்சல் கொடுக்காம பசங்க மற்ற பசங்களுக்கெல்லாம் வண்டியில் வந்துடும் வண்டியில் நான் மாடை தூட்டு தம்பி கிட்ட பிடிச்சிக்க சொல்லிட்டு வண்டியில் உடனே கிளம்பிவிட்டு வண்டியில் பசங்க எல்லாம் ஒரு இருபது முப்பது பசங்க வந்துருவாங்க எல்லாம் வந்துட்டு சிறப்பாக அடைச்சி மாட்டை பிடிச்சி கட்டினதுக்கு தான் எதாக இருந்தாலும் நம்ம கொண்டுட்டு போய் அவுக்க மட்டும் நமக்கு வந்து ஒரு படபடப்பாகவே இருக்கும் நம்ம காலையை முடிச்சு அடைச்சி பிடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு திருப்தியே கிடைக்கும் கண்டிப்பாக என்ன இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஜல்லிக்கட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அட்டிலெலாம் நமக்கு வந்து நிற்கிறதுலாம் நமக்கு தெரியாது அந்த அட்டியில் போது நமக்கு அந்த கதவை திறப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வரும் பாருங்க ஒரு கிக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காதுங்க அந்த கிக்கு கண்டிப்பாங்க அந்த ஒரு செகண்ட் நமக்கு கதவை திறக்கும் போது உள்ள கொண்டு போகும்போது ஆடியன்ஸ் அங்கே பிடிக்கிறாங்க நிற்பாங்க நம்ம உள்ள போகும்போது ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அது ஒரு கிக்கு சொல்ல முடியாத கிக்குங்க அதுதான் வாழ்க்கையில் செம்ம ஒரு கிக்கு அந்த அனுபவம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப அனுபவம் எனக்கு அந்த வாடியை துறக்கிறது தாங்க ஒரு கிக்கு அதில் தான் பார்க்கும்போது இதே மாதிரியே இந்த சுத்துமாடு மாடு ஒரு சில மாடுலாம் நல்ல உடம்புலாம் கடமா வச்சுக்கும் அந்த பின்னாடி புறாட்டில தாங்கிக்கும் ஆமா சுத்து மாடுங்கும் போது அந்த பொராட்டில தாங்கிட்டு போறது நம்ம ஏரியாவில் அந்த புராட்டிக்கு நீங்கள் நீங்க என்ன சொல்ல வருங்கெல்லாம் சொல்ல போனாக்க பார்த்தீங்கன்னாக்க காவல்துறை நண்பர்கள் வந்து எவ்வளோ உதவுறாங்க சொல்றாங்க அவங்க வந்து ஒன்றுலேருந்து இருந்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம காளையர்கள் தான் கொஞ்சம் பிடி மாட்டுக்காரங்க தான் பண்ணுற தவறால் அவங்க ஒன்றுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வாங்குகிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஐம்பதுலேருந்து அதுக்குள்ளேயும் எண்பது வரலையும் நூறுக்குள்ளேயும் கொண்டுட்டு போய் எங்கள் நிற்க ஆரம்பிச்சிடும் அதனாலயே தள்ளுவாடியாக ரொம்ப டிராஃபிக் மாட்டோட மாடு கடையை மாடுகள் போட பாயை இதில் ஆக ஆரம்பிச்சிடுது நாம் என்னை பொறுத்தளவு பசங்களாம் வா அவுப்போம் அங்கே எண்பது வரலையும் நிற்கிது நம்ம ஐம்பது உட்காந்து வச்சுருவோம் அங்கே எங்கள் எண்பது வரலையும் நிற்கிது வா போவோம் அப்படிங்க வேணாம் அங்கே கூப்பிடும்போது நம்ம போவோம் வேணே வேணாம் அங்கே போனதையும் அவங்க அடிப்பாங்க இது எதுக்கு நமக்கு தேவையா நின்றோம் அவங்களுக்கு தெரியாது இல்லை எல்லா மாடு நம்ம மாடு செவனு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்ட்டு நான் வந்து அது ஒரு அது மாதிரி இருந்தாங்கன்னா காளையர்கள் மட்டும் இந்த ஒரு இனி வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாட்டுக்காரவங்க மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா நமக்கு பொறாண்டியில் எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் மாடை அவுக்கலாம் கண்டிப்பாக அவுக்கலாம் எந்த ஒரு இடையொறுத்தலுமே இல்லாமல் மாடுகளை பொறுமையாக அவுக்கலாம் அவங்க கூப்பிட்ற அளவுக்கு நம்ம போனால் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக நீங்க நீங்கள் இப்போ அடுத்த வர ஜ இந்த முடிஞ்சு போன எல்லாம் எவ்வளோ தூரமாக போயிட்டு மாடு அடிச்சிருக்கீங்க எவ்வளோ தூரமாக இருக்கீங்களா இங்கிட்டு பார்த்திங்கன்னா அதிகம் லாங் போனது மாதாக்கோட்டை மாதா கோட்டை இங்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெயங்கொண்டம் இங்கிட்டு குளம் இது லாங் நமக்குதான் இங்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி திருச்சி வரையும் திருச்சி அந்த இப்போ ரீசண்டாக நடந்துச்சு கும்ளூர் அடிச்சிருக்கேன் அங்கிட்டு மகால்குடி அவுத்திருக்கேன் மகால்குடி மகால்குடி அங்கிட்டு அவுத்திருக்கேன் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்ல போனால் ஒரு சில வடிகள் அவ்வறுத்துருப்பேன் அவ்வளோதான் சில வட ஆமாம் இப்போ கயிறு அடிக்கிற இடத்துலலாம் நம்மள்ட்ட இருக்க காளைகள்லாம் எப்படி கவுறு அடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போக்கில் வருவார் அப்படியே தலையை தூக்கிக்கிட்டே வருவாப்பில் அவர் நம்ம கவுத்து எடுத்துட்டோம்னா போதும் கவர் அடிச்சிட்டோம்னா போதும் அவரை எழுத்துன்னு பாட்டினா எங்கேயும் போக மாட்டாள் மரத்தில் கட்டிட்டு கூட நம்ம எவ்வளோ வச்சு வேணாலும் முக்கால் அவர் குத்துக்கலாம் நடுவில் மரத்தில் அணைக்கணுங்கிற வேலை இல்லை எவ்வளோத்தனாலும் வச்சு அப்படியே குத்திக்கலாம் மரத்தில் கட்டிட்டால் மட்டும் போதும் அவர் நின்று கோப்பில் இவர் கர்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் போகப்பில் போய் நின்று கோப்பில் நம்மளை பார்த்துக்கிட்டு என்ன கண்டாலே நின்றுக்குவார் நம்ம சவுண்டுக்கு கேட்டாலும் நின்றுக்குவார் போயிட்டு மூக்கலகர் கொடுத்து யாரும் கிட்டத்தான் நான் ஒரு ஆளைக்கு ஒத்து ஓட்டிட்டு வந்துடுவேன் கூட்டத்தை தாண்டிடுச்சுன்னா தாண்டி ஒரு கிலோமீட்டர் போயிட்டாருன்னா அவர் கூட்டத்தை தாண்டி அவர் பாட்டில் செய்யலைன்னா நின்றுக்குவார் நம்மளை பார்த்துக்கிட்டு ஓகே தான் அது ஒரு பிரச்சனை இல்லை கண்டிப்பா நல்லபடியா அசுரகாளி சொன்னீங்க கையில் அடிக்காமல் விட்டுட்டா சப்போஸ் என்ன ஆகும் அது விட்டுட்டா ஆகும் கொஞ்சம் நம்மளை தேட வச்சுருவாரு ரொம்ப எங்கேயும் ஓட பண்ணார் எங்கேயாச்சும் மாடு வருதுன்னா அவர் போய் நின்றுக்குவார் பசு மாட்டோடய தான் அவர் நிற்பார் வீட்டில் அதனால் வந்து அவர் போய் நின்றுக்குவார் எங்கேயும் போக மாட்டார் நம்மகிட்ட கரெக்டாக நின்றுக்குவார் எந்த ஒரு நம்ம உள்ளலாம் பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் நம்மக்கிட்ட அட்டியில் வரும்போதே நம்ம குடைங்களை அணைஞ்சிக்கிட்டு தான் வருவார் ஒரு அவருக்கு ஒரு பதட்டத்தில் படபடப்பில் நம்ம கூட தான் அணைஞ்சிக்கிட்டு வருவார் வெளில வந்துட்டும் பிடிச்சோம்னா எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க முடியாது நீட்டா மூக்க கொத்து நம்ம பாட்டில ஓட்டிட்டு வரலாம் இந்த சப்போஸ் காணா போச்சு கைரடிக்காம ஓடிடுச்சு அப்படிங்கும் போதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னாக்க சொல்ல போன மாட்டை நமக்கு தூக்கமே இருக்காது பித்து பிடிச்சாப்புல நமக்கு மாடு எங்கடா போச்சு ஏதோ ஒரு நம்ம மாட்டுக்கு எதுவும் ஆகாது இருந்தாலும் நமக்கு ஒரு பதட்டங்கள் ஏதாச்சும் என்னாச்சும் ஒன்றா என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு எனக்கு தூக்கமே இருக்காது எல்லா இடத்துலையும் சொல்லிடுவேன் எங்கெங்கே இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஃபோன் அடித்து சொல்லிவிடுவேன் அந்த மாதிரி எனக்கு மாட்டை பிடிச்சாதான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு எங்கே இருந்தாலும் அதிகபட்சம் எங்கே இருந்தாலும் பசு மாடு எங்கே இருக்கும் அங்கே போய் நின்றுவாப்பில் நின்று நின்றுவாப்பில் நைட் டைம் ஆனாலும் போய் ஒரு பசு மாட்டியில் ஒரு வீட்டில் ரெண்டு பசு மாட்டுக்குன்னா அவற்ற போய் படுத்துருவாப்பில சைலண்ட்டாக நாம் போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் பிடிச்சிக்கலாம் அங்கே போனால் எங்கள் அம்மா இருந்தாங்க நான் தான் அப்போ வந்து நம்மளை கொஞ்சம் கிட்ட விட மாட்டாப்புல மற்ற டைம்ல பிடிக்கலாம் அந்த டைம்ல மட்டும் அப்புறம் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் அவங்க பிடிச்சிருவாங்க பிடிச்சி விட்டு வந்துடுவோம் கண்டிப்பாக இப்போ அடுத்த வருஷம் எங்கெங்கெல்லாம் அடைக்கலான்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அடுத்த வருஷம் எப்படின்னா டோக்கன் தான் பிரச்சனை நம்ம வந்து எல்லாம் புதுசாக இல்லை எல்லாம் சொல்கிறது தான் நம்மளும் சொல்கிறோம் டோக்கன் பிரச்சனை தாங்க டோக்கன் பிரச்சனை மட்டும் இல்லைனாக்கா வேணாலும் ஊக்கலாம் டோக்கனுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அவ்வளவு வசதியாக இருக்கவங்களுக்கு டோக்கனு வாங்கிடுறாங்க அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு டோக்கன் பிரச்சனை தான் ரொம்ப சிக்கலாக இருக்குது ஒரு இப்போ சிலர் சொல்ல போனாக்க இந்த வருஷத்தில் ஒரு வேடிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஊர் பேர் சொல்லணும் பிள்ளை டோக்கனுக்கு போயிட்டேன்னா போயிட்டு எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி மட்டும் நிற்கேன் டோக்கன் வாங்கிறதுக்கு அதான் மொத்தமாக வந்து டோக்கன் வாங்கிட்டாங்க நம்ம எங்கள் ஊர்லேருந்து ஆனால் நாங்கள் டோக்கனுக்கு நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம் நாங்களும் சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தேன் அப்புறம் அண்ணன் ஒருத்தர் தெரிஞ்சவர் ஜெபஸ்டியார் அண்ணன் அவர் மூலயமா எனக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாரு கொடுத்து அப்புறம் மாமா ஆர்முகம் கீழே கொடுத்து கொடுத்துருக்காரு அவரு ஒரு டோக்கன் கொடுத்தாரு ஆனால் அந்த ஊரில் நான் திருப்பி ரெண்டு மணி எனக்கு அவுத்துட்டு தான் வந்தேன் ஆனால் சிறப்பாக பண்ணாப்பில ரெண்டும் அவுத்தேன் ஆனால் எனக்கு டோக்கன் கொடுக்காதவங்களுக்கு முன்னாடியே தான் நான் வண்டி அவுத்தேன் எனக்கு மாட்டேன் நல்லா பண்ணாப்பில்ல சிறப்பாக பண்ணாப்பில் தரத்தில் நம்மளை வெற்றிக்கு இன்னும் வெற்றி கொடுத்த மாதிரி ஆகிடும் டோக்கன் பிரச்சனை தாங்க பாரம்பட்சம் பார்க்காம கொடுக்கணும் டோக்கன்லாம் இந்த வசதி பணக்காரன் ஆள் பழம் அதிகாரம் அதெல்லாம் கிடையாது பாரம்பட்சம் பார்க்காம டோக்கன் இந்த இந்த காலையாக அந்த காலை டோக்கன் கொடுக்கறது தாங்க டோக்கன் பிரச்சனை தாங்க எல்லா ஊர்லேயுமே தான் ஒரு பிரச்சனை விழா கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா காலை வளர்க்குறவங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரியும் காலை வளர்க்காதவங்களுக்கு அந்த அருமை தெரியாது விழா கமிட்டி நண்பர்கள் பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க கெட்டு அவங்க வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் நடத்துகிறாங்க அவங்கள குறை சொல்லக்கூடாது கண்டிப்பாக அவங்களுக்கு பெருமை தான் அது அவங்களுக்கு பாரட்ட வேண்டிய விஷயம் ஆனால் அவங்க அந்த காலை வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியும் காலை வளர்க்காமன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் பழக்கப்பட்ட ஆளுக்காக ரெண்டு பேர்த்து கொடுத்துட்டேன் நீங்கள் பழக்கப்பட்ட ஆளுக்காக ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டிங்கன்னா அப்போ இடையில இருக்காது என்ன பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க அது ஒரு தவறான செயல் இலா கமிட்டி வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த ஊருக்கு இத்தனை டோக்கன் அப்படி இல்லைன்னா குழுக்கள் முறையில் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் டோக்கன் பா எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா ஒரு ஈவன் ஒரு பா இது பார்க்காம ஒரு ஸ்டேஜ் பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுக்கணும் டோக்கன் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா ஓகே சூப்பராக இருக்கணும் விழா கமிட்டி முக்கியமாக மாடு வச்சிருந்தா தான் அவங்களுக்கு அந்த அருமை தெரியுங்க நம்ம வந்து இப்போ இவங்க கொடுத்துட்றாங்க விழா கமிட்டி வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஆளுக்காக கொடுத்துட்றாங்க டோக்கனை நம்ம போய் நாளைக்கு டோக்கன் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உன் ஊர்லேருந்து எத்தனை டோக்கன் வந்துச்சு அந்த வார்த்தையை தான் நம்மளை கேட்குறாங்க இதுவே காலை வச்சுருக்கவங்கள்கிட்ட ஒரு பத்து டோக்கனை கொடுத்து அவங்க விழா கமிட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து அந்த ஊரில் நம்ம கொண்டு கொடுத்தோம்னா நாளைக்கு அந்த ஊர் வேடிக்கலங்கும்போது நம்ம உரிமையாக கேட்கலாம் நமக்கு டோக்கன் நாங்கள் கொடுத்தோம்லாம் எங்களுக்கு பத்து டோக்கனை கொடுங்க அப்படின்னு நம்ம உரிமையாக கேட்கலாம் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது மாத்திரத்துக்கான முயற்சி எல்லாமே நடந்துக்கிட்டு தான் மே மேக்ஸிமம் எல்லா ஊருக்கும் சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று வந்து அடுத்த வருஷம் நிறைய ஜல்லிக்கட்டு வரும் போல ஆமாம் அடுத்தா கொஞ்சம் டோக்கன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் டோக்கன் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் இருக்கும் கண்டிப்பானே டோக்கனுக்காக தான் எல்லாமே அப்போதைக்கெலாம் எங்கள் தாத்தா பெருப்பாலாம் சொன்ன காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ முன்வாடி வழியாக ஓட்டிகிட்டு போவாங்க போராட்டிலாம் கிடையாது முன்வாடி வழியாக தான் நாங்கள் ஓட்டிகிட்டு போய் அவுப்போம் இப்போதான் வாடி அப்படிங்கிறாங்க அப்போ டோக்கன் எது வீட்டுக்கு வீடு வந்து பார்க்க வைப்பாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம தெரிஞ்சது நம்ம டோக்கனுக்கு நம்ம போய் வாங்க வேண்டியதாக இருக்குது காலகட்டம் மாற மாற நமக்கு கஷ்டம் தான் அந்த மாதிரி ஆகிட்டு அந்த மாதிரி கண்டிப்பானே பூமியில் ஒரு கருணன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு இந்த மாடு கிட்டத்தட்ட மூணு களங்கள் தான் கண்டிருக்கு மூணு களங்களும் அவ்வளோ சிறப்பாக விளாண்டுருக்கு சிறப்பாக விளாண்டது இல்லாமல் எல்லாத்தோட கண்ணிலையும் போயிட்டு ஒரு கண்ணாக உக்காந்துருக்கு மாடு வந்து அவ்வளோ சூப்பருங்க சொல்லப்போனால் அதோட மறை அழகு வந்து இந்த மாதிரி அழகு வந்து எல்லா கடுத்துலேயும் பார்த்துட முடியாது இந்த மாதிரி ஒரு காலையை ஒரு சில கட்டுத்தரையில் தான் இருக்கும் அது வந்து அமையிறது வந்து அவ்வளோ சிறப்பு அண்ணனோட நல்ல மனசுக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும் அடுத்த காலையை பார்க்க போனான் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த காளையோட பேர் தான் காளி அசுர காளி கிட்டத்தட்ட அசுரகாளிங்கிற பேர் வந்து இந்த காளைக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக போது பொருந்தும் மாலை கட்டி அவுத்தணும் வச்சிங்கண்ணே உண்மையிலே ஒரு அசுரகாளி மாதிரியாக இருக்குங்க கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அசுர காளியை பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே அழகு இருக்கும் கரெக்டான பேர் தான் வச்சுருக்காரு அண்ணே சொல்லுங்கண்ணே இந்த காலையோட சிறப்பு உங்களுக்கு என்னென்ன சிறப்பு என்னென்னா ஒரு வீட்டில் ரொம்ப பதிவுசாக விசாக இருப்பாப்ல வீட்டில் யார் வேணாலும் வீட்டில் இருந்தால் மேலே ஏறி இருந்தாலும் அவர் பாட்டில் இருப்பாப்பில் வாடிக்கு போயிட்டோன்னா கொஞ்சம் படப்படப்புள்ளையே இருப்பாப்ல அவுத்து பிடிச்சிட்டோன்னா ஓகே அப்புறம் மாதிரி தான் பிரச்சனை இல்லை தலையில் வாடியில் வரும்போது ஒரு தலையை சுளிச்சு வருவாப்பில் சூப்பராக சிறப்பாக வருவாப்புல மாலை கட்டி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி மாலை கட்டி பார்க்கும்போது சொல்லவே முடியாது அது ஒரு சந்தோஷங்கள் மாலை கட்டி நம்ம மாட்டுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம எவ்வளவோ இருந்தாலும் அப்போதைக்கு அந்த டைமில் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு மாலை கட்டணும் அப்படின்னு காசு எப்படியாச்சும் உசார் பண்ணிட்டு ஆயிரரூவாயில் மாலை கட்டுவோம் ஆயிரம் ரூபா கட்டி அவுத்து சூப்பராக வரும் அது ஒரு தோரணை தான் அவர் மாலையை ஒத்துரிக்கிட்டு வருது அவர் லட்சணமாக இருக்கும் இவர் அசுரகிங்கிற கண்டிப்பா அடுத்த மாட்ட பேர்லாம் ஆ ஓகேப்பா இப்போ இந்த காலையோட பேர்னே இதோட பேர் தான் தௌலத் புதுசாக வாங்கியிருக்கேன் இன்னும் எந்த கிழமும் அவுக்கலை கிளமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறப்பாக வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவரை வாங்கி வச்சுருக்கேன் இது எங்கே கடையில இருந்து வந்தீங்களா இல்லை ஒரு கை வளப்பில் ஒரு வயசானவர் வச்சிருந்தாரு உழவு மாட்டில் வச்சுருந்தாரு இவர் அவங்களோட கஷ்ட சூழ்நிலை கொடுத்தாங்க இவரை நான் வாங்கிட்டு வந்து நல்லா பழக்கிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியும் உழவு காயின் வந்தது கண்டிப்பாக உழவு வந்துருக்கு சிறப்பாக தான் பண்ணும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் கண்டிப்பாக அடுத்த மாட்டேன் பேர் நாளைக்கு இதுதான் கருப்பன் 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 இவர் ஒரு எண்பது வாடி ஒத்துருக்கேன் எண்பது வாடி ஒத்துருக்கேன் எல்லா வழியிலையும் சிறப்பாக தலையை தூக்கிட்டு தான் வருவாப்பில் தலையை தூக்கி தலையை தூக்கிட்டு வருவாப்பில் எந்த இன்னும் ஒரு பிடி கொடுத்தது இல்லை கருப்பன் இப்படி இருக்காமல் அழகாக வந்து அழகாக வந்துக்கிட்டு பார்ப்பேன் கண்டிப்பானே ஓகே அடுத்த மாட்டேன் பேர் ஆ இப்போ இந்த காலையோட பேர் என்ன இவரோட பேர் தான் சின்ன கருப்பன் இவர் ஒரே ஒரு களை மட்டும் கீழே இருக்க ஜல்லிக்கட்டில் ஆகுத்திருக்கேன் இவர் மட்டும் ஆமா இவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்காக வைத்திங்க அதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் கண்டிப்பாக அடுத்த கால கிட்ட போயிடலாமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து எப்படி இருந்தாலுமே பட்டையை கலப்பாங்க அந்த தருணத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நிறையா நடந்திருக்கலாம் ஆனால் அந்த ஒரு சில சோகமான விஷயம்லாம் நடக்கும் அந்தமான சோகமான விஷயத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிட்டே ஆகணும்னே இது வந்து ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லுங்க அது என்னையா சோகம் வேறு லாம் முதவாடி தான் முதவாடிலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே உளுந்து காலை விட்டு தண்ணி ஊற்றி அப்படி தான் இழுத்துட்டு வந்தோம் அங்கே உள்ள தள்ளிட்டு போகிறப்ப இது என்ன பண்ண போகுது அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பின்னாடி பிடிச்சி தள்ளிட்டு வரோம் நானும் ராஜன் மாமாவும் தள்ளிட்டு போறேன் பின்னாடி பிடிச்சி மாடே நவுர்ல அந்த மாதிரி இருந்தது ஆனால் அங்கே போய் அறுத்துட்டோன்னு சரியான சிறப்பாக பண்ணுது அவ்வளவு இதாக இருந்தது அங்கே வந்து அந்த மாடு பாஞ்சோன்னே நிக்க முடியாத வெற்றி எனக்கு அந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷம் மாடு ஆனால் கீழே உளுந்தும் நாங்க முயற்சி பண்ணி கொண்டு வந்து அடைச்சிட்டோம்

எதுக்கு தேவையான ஒரு மாடு கீழே நிற்கிது அந்த மாடு மேலே ஏறி போய் நம்ம அடைக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை ஏதோ ஒரு ஒரு சில மாடாக இருக்கப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில மாட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி நடந்து கால் கையெல்லாம் உடஞ்சிருக்கு தெரியுங்களா மாட்டுக்கும் கால் உடஞ்சிருக்கு மனுஷாலுக்கும் கால் உடஞ்சிருக்காது எங்களுக்கே நடந்துருக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு மாடு கீழே படுத்துருச்சுன்னா அது முடிஞ்சால் சுற்றி போங்க இல்லையா அந்த மாடு முன்னாடி கிடக்குனா அந்த மாட்டுக்கு அப்புறம் ஓட்டாதீங்க அந்த மாட்டை எழுப்பிவிடுங்க உங்கள் கையில் உங்கள் கையில் இன்னொரு மாட்டை கொடுத்துட்டு நீங்கள் அந்த மாட்டை எழுப்பி விட்டீங்கன்னாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் அதை அளவு இதை திருத்திக்க பாருங்கள் மாமா தானே இப்போ மாமா வந்து எனக்கு ஒரு மாடு வாங்கினாலும் சரி எனக்கு ரெண்டு மாடு அவரு தான் வாங்கி கொடுத்தாரு அவர் கைப்பட வாங்கி கொடுத்த எந்த மாடாக இருந்தாலும் சரி அது லாஸ்ட் வரைக்கும் என் தான் இருக்கும் அவர் கைப்பட அது அவர் கைப்பட எந்த மாடு வாங்கிவிட்டாலும் ஜெயிக்கும் அதே மாதிரி நாய் வாங்குறது சரி கோழி வாங்குறதும் சரி அவரை கூப்பிட்டு போனால் அவர் கைப்பட எது செஞ்சாலும் அது நல்லா வெற்றியோட தான் அமையும் அவர் கைப்பட எது செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்க கைப்படத்து என்றைக்காக இருந்தாலும் வெற்றியாக வெற்றியாமல் அவர் முரளி மாமா எது வாங்கி கொடுத்தாலும் அது கைப்பட என்னைக்காக இருந்தாலுமே ஜெயிக்கும் அது என்றைக்குமே தோழின்னு சொல்ல முடியாது அவர் கைப்பட எது செஞ்சாலும் ஜெயிக்கும் கண்டிப்பாயா அவர் தான் எனக்கு ரெண்டு மாடு வாங்கி கொடுத்தாரு இந்த இதோட வர்க்கத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுத்தாரு தேங்கொண்ட வர்க்கத்துலேருந்து ஒன்று வாங்கி கொடுத்தாரு அப்புறம் ஒன்று வந்து நாட்டு பசு மாடு இருக்குது அப்புறம் வந்து எனக்கு அந்த ரேக்கலா மேலே ஆசை ரொம்ப ஆசை ரேக்கலா மேலே ரேக்கலா குதிரை மேலே ரொம்ப ஆசை சண்டை கடா மேலே ரொம்ப ஆசை இருக்கும் எனக்கு புறா வளர்க்கணும் கவுதாரி இந்த கவுதாரி குஞ்சோளம் வளர்க்கணும் வாத்து வளர்க்கணும் வான்கோழி வளர்க்கணும் இது மேலே தான் எனக்கு பறவைகள் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பேன் இவ்வளோ ஆசைகள் சொல்றீங்களே பயங்கரமாக எல்லா ஆசையுமே நாட்டின தான் இருக்கு உங்களுக்கு நாட்டு மாடு இருக்கு நம்மள்கிட்ட நாட்டு மாடு அதுவும் வளர்க்குறோம் அப்போ ரேக்கலா வளர்த்தான் தான் ரொம்ப உஷாக இருப்பேன் எனக்கு ரேக்கலா ஓட்டணும் அரியல் மாவட்டத்தை பெருமை சேர்க்கணும் இந்த எனக்கு ரேக்கலா தான் ரொம்ப ஆசையாக இருப்பேன் லீவுலாம் ரேக்கலா போயிடுவேன் ரேக்கலா போயிருக்கீங்க ரேக்கலாங்க நம்ம நம்ம மாட்டை வச்சு நாங்கள் ஓட்டுவேன் ரெண்டு கண்ணூட்டி வச்சு ரெண்டு கண்ணூட்டி வச்சு ஓட்டிருக்கீங்க ரேக்கலா ஓட்டுவேன் எனக்கு குதிரை ரேக்கலா ஓட்டணும் ஆசை எனக்கு எல்லாம் இந்த சண்டை கடை நம்மளே போட்டு பார்க்கணும் அதுவும் வராச போகணும் ஆசை தள்ளிக்கட்டுலாம் அங்கே ஜல்லட்டுங்க சமையப்படுத்த போகிறேன் சமயப்படுத்து போகிறேன் ஒரு பத்து வாடி சமையா போகிறேன் சமையா போகிறேன்னு சொல்லி வீட்டில் ஏமாற்றிட்டு போயிட்டு நான் ஜல்லிக்கட்டு போயிடுவேன் சமையல் கண்டுபிடிச்சிருவாங்களே அடுத்த கடைசி சமயப்படுத்த போகிறேன்னா விட மாட்டாங்களே என்ன பண்ணுவீங்க சமையா அப்புறம் சொல்லி அப்புறம் வீட்டில் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்புறம் சிட்டுனாங்க அதே மாதிரி நான் எக்ஸாமில் உட்காந்தேன்னா பறிச்ச தேதி எக்ஸாமோட இன்னைக்கு நீங்கள் நாளை இன்னைக்கு என்ன பறிச்சோம்னு நீங்கள் தெரியாது ஆமாம் இன்னைக்கு புல்லாம்புடி வேடிக்கையா இன்னைக்கு இந்த தேதி தானே அப்படின்னு தெரியும் சூர்யா சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு எத்தனை நாள் இருக்கு ஜல்லிக்கட்டு என்ன ஒய்யோ நீ மூணு நாள் இருக்கேன் ஆமா அன்னைக்கு தானே பரிசு அப்படின்னு அன்னைக்கு ப பரிச்சையோட நம்ப தேதி கூட தெரியாது ஆமா இன்னைக்கு மாட்டு வடிக்க அன்னைக்கு இந்த தேதி தானே பரிச்சையில் அப்போ நம்ப தெரியும் அப்போதைக்கு இது தெரியாது இன்னைக்கு மாட்டு வடிக்கோ ஒரு பேரகிராஃப் மாதிரி கிட்டத்தட்ட சூரியாவதை பற்றி சொல்லியிருக்கான் ஸோ சொன்னதுன்னா இன்னும் நூற்றி அஞ்சு நாள் இருக்குது ராஜி ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னா என்னடா தேதியெலாம் எண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா நான் என்ல ராஜி அங்கே ஒருத்தன் இருக்கா சொல்லுவான் அப்படின்னா அந்த ஒருத்தன் நீ தான்

வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் முழுசாக பார்க்கும்போதே தெரியும் அண்ணனோட பேச்சு திறமையும் அண்ணனோட காலை வளர்க்கும் திறமையும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாடி பிடி படிச்சினாலே விற்றுறவங்க இருக்காங்க ஆனால் பத்து இருபது வாடி நம்ம மாடை தயார் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மாடை வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாடும் நல்லா வளர்க்குற மாடு எல்லாமே தரமாக தான் வரும் நம்மள்ட்ட ஜல்லிட்டு காலையும் இருந்துச்சுனாலே அது தரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட பேச்சு திறமையை நிறுவிச்சிருக்கு அண்ணனோட கட்டுத்தரையை பார்த்ததில் மிகவும் சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களோட கட்டுத்தரைக்கு நாங்கள் நேராக வரோம் நேராக வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஒருத்தவங்கள மாடு வளர்க்குறவங்களாம் நாங்கள் ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு இன்னும் நிறையா நடக்கணுங்கிற ஒரு சின்ன சின்ன கோரிக்கை ஒரு ஒரு வீடியோலையும் வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த கோரிக்கை மட்டும் நிறைய இருந்தால் போதும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு களை வளர்க்குறவங்களுக்கு டோக்கன் பிரச்சனையே இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய்